எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, மாணவர்களே, இன்று தமிழ் பாடத்தில் குறிப்பு இது, விளையாட்டு எது அப்படின்ற ஒரு செயல்பாடு செய்யணும். செய்யலாமா? மாணவர்களே, இப்போ வலதுபுறத்தில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் முதல் குழு. இப்போ முதல் குழுலாம் கை தூக்குங்க, கைக்குள்ள போடுங்க. இடதுபுறம், இடதுபுறம் உள்ள மாணவர்கள்லாம் இரண்டாவது குழு. இரண்டாவது குழுவில் இருக்கவங்களாம் கை தூக்குங்க, கைக்குள்ள போடுங்க. மாணவர்களே, இப்போ இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய முதல் குழு, இந்த குழுவுக்கு வந்து நான் சில குறிப்புகள் தருவேன். அந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு விளையாட்டோட பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சரி. இப்போ அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது குழு, அவர்களுக்கு முதல் குழு கண்டுபிடிச்ச விளையாட்டோடைய பெயரை நீங்கள் செய்கையாக செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டலாமா? சரி. இப்போ முதல் குழுக்கான குறிப்புகள் சொல்லட்டுமா? மட்டையால் பந்தை அடிக்கும் விளையாட்டு. மட்டை பந்து, அருமை. இப்போ இரண்டாவது குழு, மட்டை பந்துக்குரிய செய்கையை செஞ்சு காட்டுங்க. அருமை, பாராட்டுக்கள், கைத்தட்டுங்க. இப்போ முதல் குழு, அடுத்த குறிப்பு, மூச்சு விடாமல் பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு. கபடி, அருமை. இப்போ இரண்டாவது குழு, கபடிக்கான செய்கையை செஞ்சு காட்டுங்க. அருமை, பாராட்டுக்கள், கைத்தட்டுங்க. முதல் குழுக்கு அடுத்த குறிப்பு, குழியில் முத்துக்களை போட்டு விளையாடும் விளையாட்டு. பல்லாங்குழி, அருமை. இப்போ இரண்டாவது குழு, பல்லாங்குழிக்கான செய்கையை செஞ்சு காட்டுங்க. அருமை, பாராட்டு. இப்போ முதல் குழுக்கு அடுத்த குறிப்பு, காலால் பந்தை உதைக்கும் விளையாட்டு. இப்போ இரண்டாவது குழு, அதுக்கான செய்கையில் செய்யுங்க. அருமை, பாராட்டுக்கள். அடுத்து அரும்பு நிலை மாணவர்கள், நடப்போம் நடப்போம். இப்போ இந்த செயல்பாடை செய்யணும். செய்யலாமா? ஆரம்பிங்க. மாணவர்களே, அனைவருமே இந்த செயல்பாடை அருமையாக செஞ்சீங்க. அனைவருக்குமே பாராட்டுக்கள். அடுத்த செயல்பாடு, மொட்டுநிலை மாணவர்கள். இப்போ இந்த செயல்பாடோட பெயர் வந்து புத்தகத்தோடு நடப்போம். இப்போ இந்த செயல்பாடை செய்யலாமா? ஆரம்பிங்க. அருமை.
மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடை அருமையாக செஞ்சீங்க, அனைவருக்குமே பாராட்டுக்கள். மாணவர்களே இன்று தமிழ் பாடத்தில் விரும்பி விளையாடுவோம். இப்போ இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்களுக்கு பந்தை கடத்துவோம் அப்படின்ற செயல்பாடு. இந்த செயல்பாடை செய்யலாமா? ஆரம்பிங்க. போதும் போதும், அருமை. அனைவருமே இந்த செயல்பாடை மிக நன்றாக செஞ்சீங்க, அனைவருக்குமே பாராட்டுக்கள்.